ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சில பேர் பார்த்துட்டோம்னா இந்த பிராணிகள், இந்த பிராணிகள் வந்து சார் நான் வந்து தெரியாமல் வீட்டில் பாம்பு வந்தது நான் அடிச்சு விட்டேன், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வண்டியில் போகும்போது டக்குன்னு பிராணி வந்து குறுக்கால் வந்து நான் இடிச்சுட்டேன், இது வந்து சரியா சார் அப்படின்னா மகா பாபம்னு சொல்லுவாள். அதை நம்ம வந்து வாலண்டியராக பண்ணல, யதார்த்தமாக பட்டெடுத்து அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு தானே. என்றைக்குமே பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜீவனை வந்து நம்ம கொள்வது மகா தவறுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நிறையா பேருக்கு அனுபவம், நான் காரில் போயிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்துட்டேன்னா ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாய் குறுக்கால் வந்து இடிச்சிட்டேன் சார், ஐயோ ரொம்ப வருத்தப்பட்டேன். என்றைக்குமே அப்படி இடிச்சிட்டேன்னா அங்கே நின்று அந்த கொண்டு போய் மருத்துவத்தில் கொண்டு போய் சேர்த்து அதை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஒரு வேளை நம்மளால் அது முடியல, பார்க்க முடியல, அதாவது யதார்த்தமாக ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டுனா, நம்மளுடைய வழிபாட்டுகளில் பார்த்துட்டோம்னா பிராணியும் பிராணிக்குண்டான தெய்வ வழிபாடும் சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியறது. எந்த ஜீவனுக்கும் நம்ம என்றைக்குமே நம்ம வந்து துன்பம் விளைவிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதுதான் வள்ளலார் பெருமான் சொல்கிறார். அதனால் ஜீவகாருண்யம்னு சொல்லுவாங்க, எந்த ஜீவத்துக்கும் நம்ம வந்து துன்பம் விளைவிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டல் அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான பிராயசித்த ஹோமங்கள் அவசியம் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பைரவர், பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நாகராக இருந்ததுன்னா நாகருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். அதே பிராயசித்த ஹோமம், அந்த பிராயசித்த ஹோமம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை கேடுங்க, சாஸ்திரம் படித்தவாட்டை நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் விசாரிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக நீங்கள் என்ன, அது என்ன தவறு, என்ன நம்மளால் எதுக்கு துன்பம் விளைவிச்சது, அதுக்குண்டான பிரீதி என்ன, பிராயஷ்சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும். அது பேர் பிராயஷ்சித்த ஹோமம்னு பேர். அந்த பிராயஷ்சித்த ஹோமங்கள் பண்ணிக்கிறது நமக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதாவது நம்ம பண்ண தப்பு சரின்னு நான் சொல்லவே இல்லை, பண்ண தப்பு தவறு தான். இந்த பண்ண தப்புக்குண்டான சில பிரீதிகள், அதாவது இனிமேல் நம்ம பண்ண மாட்டோம், இனிமேல் நம்ம தப்பி தவறி கூட அந்த மாதிரி ஏற்படப்படாது அப்படின்னு சொல்கிறது. என்றைக்குமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டு இல்லையா, அந்த மாதிரி தான் இன்னொரு ஜீவன். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு உயிர் மாதிரி தான் இன்னொரு உயிர். அதனால்தான் இன்னொரு உயிருக்கு என்றைக்குமே அது பிராணிகளாக இருந்தால் கூட சரி நம்ம வந்து தப்பே விளைவிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதனால் அந்த மாதிரி நம்ம வண்டியில் போகும்போது தெரியாமல் ஏதாவது இடிச்சிருந்தாலோ அல்லது தெரியாமல் வந்து பட்டிருந்தாலோ அதற்குண்டான பிராயச்சித்த ஹோமங்களை நீங்கள் அவசியங்கள் செஞ்சுக்கணும். சப்போஸ் ஒருவேளை நீங்கள் இடிச்சிட்டல் உடனே அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்ததுன்னா உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் சரி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒருவேளை தெரியாமல் நீங்கள் வந்து இடிச்சுட்டு அதுவும் எங்கே காணாமல் போயிடுத்து அல்ல ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் அதை முழுமையாக அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுட்டு அதுக்குண்டான பிராயச்சித்தங்கள் ஹோமங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் நிறையா விஷயங்களை நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் அதை தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் என்றைக்கோ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அடித்தேன் சார், அது ஒன்றும் பெருசு இல்லை அப்படிலாம் தயவு செய்து நினைக்கவே நினைக்காதீங்க. அதுக்குண்டான பிரீதிகள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம், என்றைக்குமே பிராணிகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால்தான் தெய்வத்துக்கு முன்னாடி வாகனங்கள் நம்ம இருக்கிறத பார்க்க முடிஞ்சிருக்குது இல்லையா. எல்லா உயிர்களும் இறைவனுக்கு சமானம்னு சொல்லுவாள், அதுதான் வள்ளலார் பெருமானும் சொல்கிறார். சரி, இன்றைய தினத்தில் நம்ம பிராணிகள் இடிச்சிருந்தாலோ அல்லது வண்டியில் பிராணிகள் வந்து பட்டிருந்ததுனாலோ வண்டியில் வந்து இடிச்சிருந்தாலோ அதுக்குண்டான விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாராத் மகேஷ். வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.